இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற பேட்டர்ன் ரெட். அந்த கிட்னாப்பருக்கு என்னதான் ஹலோ வெல்கம் வணக்கம் பா வெல்கம் பேக் டு சேனல் ஆஹா தமிழில். புதுசாக தமிழ் டப்பிங்கில் பிரீமியரான ஒரு தெலுங்கு படம் தான் ஹிடிம்பா. இந்த படத்தில் தமிழ் டப்ஷன் இப்போ ஆஹா தமிழ் அவ்வளோ இருக்குது. படத்தில் அஸ்வின் பாபு மற்றும் நந்திதா ஸ்வேதா தான் லீடெலாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். படம் ஃபுல்லாக உங்களுக்கு செம்மையை இன்ட்ரெஸ்டிங் எங்கேஜிங்காக கொண்டு போகும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஸ்டோரிஸே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செம்மையாக வந்து காமிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே படம் பார்க்க சூப்பராக இருக்குது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த கதையில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி ஆனால் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து கொலைகள் நிறைய நடக்குது. இந்த கொலைலாம் யார் பண்ணுறா ஒரே பேட்டர்னில் சேமா இருக்குன்னு போலீஸ் தான் கண்டுபிடிக்க. ஹீரோவும் ஹீரோயினும் கடைசியில் இந்த கில்லர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இல்லையா? ஸோ கில்லரோட பேக் ஸ்டோரி என்ன, ஸோ இதெல்லாம் சுவாரஸ்யமாக கொண்டு போகிற ஒரு கதையாக தான் இந்த இடிம்பா படத்தோட ஸ்டோரி. நான் ஃபுல்லாக ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ படம் நீங்கள் பாருங்கள். உண்மையிலேயே படம் பார்க்க சூப்பராக, வாவ், சூப்பரான ஒரு மூவிங்க. சீரியஸ்லி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் எங்கேயோ கொண்டு போகும். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்து வாட்சல் மூவி தான் இந்த ஹிடிம்பா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட், அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போச்சு. அஸ்வின் பாபுவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், நந்திதா ஸ்வேதாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், விலான நடிச்சிருக்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே அதெல்லாம் சூப்பராக இருந்து கதைக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருந்தது. படத்தோட ஃபைனல் கிளைமேக்ஸாக இருக்கட்டும், படத்தோட ப்ரீ இன்டர்வல் சீனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்பிரடிக்டபிளாக இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எங்கேஜாக கொண்டு போச்சு. இந்த படம் டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஸோ படத்தோட விஷுவல்ஸாக இருக்கட்டும், படத்தில் இருக்க யூஸ் பண்ணிக்கிற பீஜமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. இந்த படம் சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி, கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் இப்போ தமிழ் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு SRC 8 ரேட்டிங்ஸ் 10 9.5.